ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரியஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். 2023 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு அமேசிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான சீரியஸ்னால் ஒன் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டாக தான் இந்த வெப் சீரியஸ் ரிலீஸ் ஆச்சு. இந்த வெப் சீரியஸ் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபேண்டசி நிறைஞ்சிருக்க ஒரு 100% பக்காவான ஆக்ஷன் மூவின்னு கூட சொல்லலாம். சரி வாங்க மூவிக்குள்ளே போகலாம். மூவிக்குள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா ஒரு பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஓவர் வருது. இந்த பூமியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தீவுகள் இருக்குது. அந்த தீவுகளை சுற்றி கடல் பகுதி மிகப்பெரிய ஆபத்தால் இருக்குது. அந்த கடல் பகுதியில் பார்த்திங்கன்னா பைரட்ஸ் தான் ராஜாவாக உளம் வராங்க. அந்த ராஜாக்கள்லேயே முக்கியமான ஆள் கோல்ட் ரோகர் அப்படின்ற ஒரு ஆள். அவருக்கு பார்த்திங்கன்னா மரேன் பேஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தூக்கு தண்டனையை 22 முன்னாடி மரேன் பேஸோட தலைவர் கார்ட் தராரு. அதனால் இன்றைக்கி மரண தண்டனை அப்படின்னு சொல்லி வாண்டட் போஸ்ட்லேயே அவரோட போஸ்ட்டை காமிக்கிறாங்க. அவரை கொண்டு வந்து இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் மதியில் நிப்பாட்டி அவனுக்கு தண்டனையை தர ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவனை பார்த்து உனக்கு கடைசி ஆசை எதனாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு அங்கங்கே அரிக்குது கட்ட ஊத்துறியா அப்படின்னு தினவிட்டா பேச, உன்னோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ப் அவனுக்கு தண்டனையை கொடுக்க சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க மக்களில் சில பேர் கோல்ட் ரோஜர் உன்னோட புதையல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும் போது தான் ஒரு பூகம்பமே வெடிக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் இவன் சொல்கிறான், எனக்கு இந்த பூமியில் எல்லாமே கிடச்சிருச்சு, பணம் பதவி தங்க பயிரம் வேடியும் எல்லாமே கிடச்சிருச்சு, ஆனால் சுதந்திரமாக இருங்க, என் புதையலை நோக்கி போங்க, உங்களுக்காக அது காத்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே இங்கேருந்து கிளம்பி ஓட ஆரம்பிக்கிறாங்க, அதாவது கடல் பகுதியை நோக்கி. ஆனால் கோல்ட் ரோஜருக்கு அதே இடத்துல மரண தண்டனையும் தந்து முடிக்கிறாங்க. இவனோட இந்த கடைசி வார்த்தை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பைரட்ஸுகளையும் கடற்பகுதிக்கு மக்கள் போய் அந்த புதையில அதாவது அந்த ஒன் பீஸை கண்டுபிடிக்கணும்னு போகிறதையும் தடுக்க முடியாமல் போகுது. அதனால் ஏகப்பட்ட பேர் கடலை நோக்கி பயணம் பண்ணுறாங்க. அதில் இதுவே ஒரு பைரட்ஸ் உருவாகிறதுக்கான ஒரு சகாப்தமாக அமையுது. இதில் ஒரு ஆள் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ பேர் தான் லூபி. அவர் பார்த்திங்கன்னா அவரும் பைரட்ஸுகளின் ராஜாவாக ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஒன் பீஸுக்கான புதையல் அதாவது கோல்ட் ரோஜரோட புதையல் நோக்கி போயிட்டுருக்காரு. அவருக்கு முன்னாடி தன்னோட க்ரூ மெம்பர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அங்கே இருக்க பறவைக்கிட்ட, சரி என்னோட க்ரூ மெம்பர்ஸ் ஒரு 10 இருந்தால் போதும், 10 ஒரு பறவை இருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்லி அந்த பறவைகிட்ட பேச, உங்கள்கிட்டலாம் எவரண்டா டீமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை அங்கேருந்து வரட்டாமே அப்படின்னு பறந்து போயிடுது. ஆடா இது துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் போயிட்டு இருந்த போட்டில் தண்ணியெல்லாம் வர ஆரம்பிக்குது. உடனே இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மீன்கள்லாம் கொட்டி வச்சிருக்க ட்ரம்முக்குள்ள லூஃபி போய் உக்காந்துக்கிறான். உக்காந்துக்கிட்டு அந்த தண்ணியோட சேர்ந்து முழுக ஆரம்பிக்குது. ஆனால் தண்ணி முழுங்கலை, ட்ரம்மு முழுங்கலை, அதுலேருந்து மிதந்துக்கிட்டே போக ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது ரெண்டு படகு பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டு போட் பார்த்திங்கன்னா சண்டை போட்டுக்கிறாங்க. அதாவது பைரட்ஸுகளோட போட்டும் இந்த மெரைன் கடல் படை இருக்காங்களே அவங்களோட போட்டும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படி சண்டை போட்டதில் பார்த்திங்கன்னா அல்விடா அப்படின்ற ஒரு வாண்டட் பைரட் பார்த்திங்கன்னா அந்த மெரைன் பேஸோட போட்டை போட்டு பொழக்கிறாங்க. அப்படி ஆப்போனன்ட் போட்டில் இருக்க க்ரூ மெம்பர்ஸை கட்டி போட்டு வச்சு, என்ன தேர்ற ரொமேரோ ஜோரோ அவன் உன் போட்டில் தான் இருக்கான்னு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அவன் சிக்ஸிஸ் ஐலாண்டுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்லி அல்விடாட்ட சொல்ல, இல்லை அவன் வாண்டட் போஸ்ட் வச்சுருந்தான் எனக்கு தெரியும், அதில் நான் தானே நம்பர் ஒன்னாக இருந்திருப்பேன் அப்படின்னு கேட்கும்போது, பைரட் வாண்டட்லேயே நீ அந்த லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அல்விடாக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். அதனால் இவனோட தலையை போட்டு அவளோட குச்சியாலே உடச்சிருவா. உடச்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரத்தம் செதறிடும். கோபி இதை வந்து க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு இன்னசென்ட் சின்ன பையன் இருப்பான், ஓகே அல்விடா அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க எல்லாரும் சிறந்த பைரட் யாரு அப்படின்னு சொல்லும் போது அல்விடா அப்படின்னு குரகோஷமாக எழுப்புவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பையனும் அல்விடா வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு நைட் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம லூஃபி ஒரு ட்ரம்மில் வந்தாங்க. அந்த ட்ரம் பார்த்தீங்கன்னா இந்த போட்டுக்கிட்ட மாட்டியிருக்கும். அதனால் இந்த போட்டுக்குள்ளே ஒரு சத்தம் கேட்கும். என்னதான் சத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ட்ரம்முக்குள்ளேருந்து லூஃபி வரதை பயந்து பார்த்துருவான். அதனால் என்ன கொல்ல போறியா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கும்போது, இல்லை நான் உனக்கு கொல்ல போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாய அமைதியாக மூட சொல்லிடுவான். அங்கே இருக்க அதை பார்த்துட்டு, சரி இப்போ அடுத்து என்ன, சரி இப்போ பசிக்குது அதனால் உணவு வேணும் அப்படின்னு சொல்லும்போது, இதேமாதிரி அல்விடா சாப்பிட்ட உடனே தான் நாங்கள் எல்லாரும் சாப்பிடணும், இந்த போட்டில் இருக்க எல்லாருமே அல்விடா சாப்பிட்ட உடனே தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது, யார் அல்விடா அப்படின்னு சொல்லும்போது, அவள் ஒரு பைரட் ரொம்ப மோசமானவ, பைரட்லாம் மோசமானவளா, ஆமாம் அவங்களாம் ரொம்பவே மோசமானவங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை அப்படின்னு சொல்லும்போது வில்ட் மில் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூஃபியோட சின்ன வயசை காமிப்பாங்க. அதாவது 10 முன்னாடி அப்போ பார்த்திங்கன்னா லூஃபி பார்த்திங்கன்னா ஒரு பைரட் மேலே ரொம்பவே பாசமாக இருந்திருப்பான். அவர் பேர் ஷாங்ஸு. அவர் வரத்துக்கான நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீட் பண்ணும்போது ஷாங்ஸும் அங்கே இடத்துல இருப்பார். அங்கே ஒரு மிகப்பெரிய பொக்கேஷமான ஒரு பாக்ஸை எடுத்துகிட்டு போய், இதை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும், இதெல்லாம் தொலைச்சிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ரூமில் கொண்டு போய் வைப்பார். ஷாங்ஸை பார்த்துட்டு லூஃபியும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, உங்களோட பைரட் மெம்பர்ஸ் கூட நானும் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கெலாம் இன்னும் நாள் இருக்குது, அதுக்கு என் தழும்புகள் தான் பார்த்தியா, இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தழும்பு காமிப்பேன், இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபியும் ஒரு கத்தி எடுத்துகிட்டு போய் அவனோட கண்ணத்திலேயே குத்தி அந்த இடத்துல தழும்பு வர மாரி கிழிச்சுப்பான். அட பாவி என்னடா லூஃபி இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போய் ஸ்டிச் போட ஆரம்பிப்பாங்க. அப்படியே பிரசன்ட்ல பார்த்தீங்கன்னா இந்தமாரி கோவிட்டை பேசிட்டு இருக்கும்போது, சரி ஓகே நீ பைரட் ஆகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா அங்கே தான் சுதந்திரமாக இருக்கலாம், ஃப்ரீடமாக இருக்கலாம், யாருமே நம்மளை தட்டி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஓகே இங்கேருந்து நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுக்க போவான்.
எனக்கு மேலே ஒரு லைஃப் போட் இருக்குது, அது வடக்கு பக்கம் நீ போனேன்னா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டை எடுக்கிறதுக்காக கோபியும் நம்ம லூஃபியும் போவாங்க. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம லூஃபி அங்கே இருக்க ஒரு படகோட குச்சி எடுத்து தட்டி விட்டுருவான். தட்டி விட்டோடனே அங்கே இருக்க எல்லாருமே முழிச்சுப்பாங்க. முழிச்சது மட்டும் இல்லாமல் அல்விடாவும் வந்துடுவான். வந்துட்டு எனக்கு தெரியாமல் என்ன திருட்டு வேலை பண்ணுறீங்க, நீ யாருடா அப்படின்னு சொல்லி லூஃபியை கேட்க, பைரட்டுகளின் ராஜா அப்படின்னு. என்னது இந்த கடையில் நான் மட்டும்தான் ராஜா, அல்விடா த பெஸ்ட்டு பைரட் அப்படின்னு சொல்லி அவளோட தற்பெருமை அவளையே சொல்ல, அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஆமாம் ஆமான்னு ஒரு மாதிரி கோஷம் எடுப்பாங்க. ஆனால் கோபி மட்டும் சொல்ல மாட்டான், கோபி நீ சொன்னது கேட்கல அப்படின்னு சொல்லும்போது கோபி சொல்ல மாட்டான், கோபி இதுக்கப்புறம் சுதந்திரமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்விடா உசு பேத்தி விட்றான். காண்டான அல்விடாவும் கோபியை புழக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ண அந்த இடத்துல கோபியை காப்பாற்ற ஆரம்பிச்சிருவான் லூஃபி. பயங்கரமாக சண்டை நடக்குது. அவளோட ஆயுதத்தை வச்சு லூஃபியும் கோபியும் போட்டு தள்ள ட்ரை பண்ணுவான். இருந்தாலும் நம்ம லூஃபிக்கு ஒரு பவர் இருக்குது, கையை ஸ்ட்ரிச் ஆக்கிற பவர், கை உடம்பு எல்லாமே பயங்கரமாக ஸ்ட்ரிச் ஆகும். அதை வச்சு பயங்கரமாக தப்பிக்க ஆரம்பிப்பான். நீ எந்த மாதிரியான மான்ஸ்டர்ரா அப்படின்னு சொல்ல, நான் ஸ்ட்ரிச் ஆகிற மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை நடக்கும். அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா கோபியை காப்பாற்றி நம்ம அல்விடாவை அவனோட ஸ்ட்ரிச் பவர் வச்சு கம் கம் கமே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை ஒரு 100 மீட்டர் பின்னோக்கி அவனோட மூஞ்சில் அடிப்பான் பாருங்க. அந்த அடியிலேயே நம்ம அல்விடா தண்ணிக்குள்ளே பறந்து போய் விழுந்துருவா. இதுக்கப்புறம் யாருனாச்சும் கோபி கூட பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்கள கேட்க, இல்லை இல்லை இல்லைங்க சார் அப்படின்னு சொல்ல, அங்கேருந்து மறுபடியும் லைஃப் போட் எடுத்துட்டு சாப்பாடுங்களாம் எடுத்துட்டு இவங்க இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நானும் உன் கூட வரணும் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஏன் உனக்கு எதனாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோபியும் கூடயே கிளம்பி போயிடுவான். அப்படியே சிக்ஸிஸ் ஐலாண்டை காமிப்பாங்க. அதாவது அல்விடா ரொமாரோ ஜோரோன்னு ஒருத்தவனை தேடிட்டு இருந்தால அவன் தான் இவன். இவன் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கல்லறமே இருக்கும், அங்கே விளக்கேற்றிட்டு இருப்பாங்க. அப்படியே பின்னாடி ஒருத்தன் வந்து இதேமாரி செத்தவங்களுக்காக தான் விளக்கேற்றுவாங்க, நீ யாருக்காக ஏற்றுற அப்படின்னு கேட்கும்போது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச ஒரு நண்பனுக்காக தான் இதை ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பின்னாடி நின்று பேசிட்டு இருக்கவன் பேர் மிஸ்டர் சவுன். அவன் பார்த்தீங்கன்னா பரக் ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு கேங் கூட இருக்கான், அதை கூட சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற இவனை கூப்பிட்டுருக்கான். பைரட் ஹண்டரான உன்னை நாங்கள் சேர்த்துக்கிட்டு ஆகணும், நீ ஒரு திறமையானவன், உன் திறமை எங்கள் கூட இருந்து பழகிக்கோ அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது உங்கள் கூட சேர முடியாது அப்படின்னு நிராகரிச்சிருவான். இதை நிராகரித்ததுனால உனக்கு மரண தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி இவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமா இருந்தால் மிஸ்டர் சவனை என்னை கொள்றதுக்கு அனுப்பி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டர் சவனை போட்டு புழக்க ஆரம்பிக்கிறான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவனோட உடம்பை 2 துண்டாக வெட்டி ஒரு சாக்கு மூட்டையில் கட்டி அவனை தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறான். இவனை நம்ம ஜோரோனே கூப்பிட்டுக்கலாம், ஏன்னா இவனோட கேரக்டர் ரொம்ப லாங்காக போகும், இவனும் ஒன் ஆஃப் த ஹீரோன்னு கூட சொல்லலாம். அப்படியே கோபியவும் நம்ம லூஃபியும் காமிக்கிறாங்க. கோபி பார்த்தீங்கன்னா சரி அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம கிராண்ட் ஐலாண்ட் தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கான மேப் ஒன்ட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஏன்டல்ல போகிற வழியில் மரன் வேஸில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவான். சரி உனக்கு எப்படி இந்த பவர் கிடச்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதுவாக ரொம்ப பெரிய கதை அப்படின்னு சொல்லும்போது, மறுபடியும் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி விண்ட்மில்லில் ஷாங்ஸ் கூட இருந்த சம்பவம் ஞாபகம் வருது. அதாவது ஷாங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த தழும்புகளுக்கு பின்னாடி இருக்க காரணம் தான் உன்னை வந்து பலசாலியாக்கும் ஒரு மிகப்பெரிய வீரனாக்கும், அதனால இதெல்லாம் கணக்கில் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தழும்புக்கு ஸ்டிச் போட்டுட்ருப்பாங்க. நான் வாண்டட் போஸ்ட்டில் வரணும், உங்களை மாதிரியே மிகப்பெரிய பைரட்டாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, தம்பி போய் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவோம். லூஸ் ஷாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போய் நம்ம ஷாங்ஸ் பத்திரமா ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சிருப்பார்ல, அந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்க பழத்தை பார்க்க ஆரம்பிப்பான். அந்த பழமும் ரொம்பவே அருமையாக இருக்குங்காட்டி அதை எடுத்து டபக்கு டபக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அந்த பழம் பார்க்க அழகாக இருந்தாலும் சாப்பிடும்போது டேஸ்ட் அந்தளவு நல்லா இருக்காது, அதை சாப்பிட்டு முடிச்சிருவான். வெளியே பார்த்தீங்கன்னா இவங்க இருக்க ஒரு பார்கிட்டேயே ஒரு மிகப்பெரிய பைரட்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில்லற பைரட்ஸ்னு கூட சொல்லலாம், அங்கே இருக்க சரக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டுட்ருப்பாங்க. அதனால் ஷாங்ஸ் இதாங்க இது ஒரு பாட்டில் தான் இருக்குது இதை குடிங்க அப்படின்னு சொல்லி பொறுமையாக பக்குவமாக கொடுக்க, ஆனால் அதை மதிக்காமல் அவன் கீழே போட்டுருவான். இதெல்லாம் பார்த்து கோவப்படாத ஷாங்ஸ் சரி ஒரு மாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பை வாங்கி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுவான். இவன் வெத்து வெட்டு போலடா, சரி வாங்க நம்ம வேறு நல்ல பாருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுக்கி பைரட் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இதை பார்த்துட்டு இருக்க அவங்க க்ரூ மெம்பர்ஸ்லாம் சிரிக்க ஆரம்பிப்பாங்க ஷாங்ஸை கிண்டல் பண்ணி, எதுக்கு சிரிக்கிறீங்க அவர், எதுக்கு நீங்கள் சண்டை போடாமல் இருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு கோலை அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுவான். இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி இழுக்க அவனோட கை லப்பர் மாரி அப்படியே ஒரு மாதிரி எலாஸ்டிக் மாரி ஸ்டிச் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைம் ஷாங்ஸ் என்னடா பண்ணி வச்சிருக்க தம்பி அப்படின்னு ஒரு மாதிரி பயங்கரமாக பார்க்க ஆரம்பிக்கிறான். கையை விட்டா டாப் பண்ணி கீழே போய் விழுந்துருவான். அப்போ தான் தெரியுது லூஃபிக்கு அந்த பழத்தை திண்ட உடனே தான் இந்த பவர் கிடச்சிருக்கு அப்படின்னு தெரியும். அந்த பழத்தோட பேர் டெவில் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா உனக்கு அந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்ட உடனே தான் இந்த பவர் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கோபி பேசும்போது, ஆமாம் சரி ஓகே நீ மெரன் பேஸுக்கு வண்டி விடு, அங்கே போய் நான் மேப் எடுக்கிறேன், அது வரையும் நீ போட்டை மட்டும் ரெடி பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சர்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சரி கோபி உன்னோட லட்சியம் என்ன அப்படின்னு லூஃபி கேட்கும்போது, அது ஒரு காமெடியான ஒரு லட்சியம் தான் அப்படின்னு சொல்லும்போது, அது காமெடியாக உண்மையானு பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி டம்முன்னு ஒரு அடியை வைப்பான் பாருங்க, எதுக்கடா அடிச்ச அப்புறம் நான் மொக்க போட்டுட்ருக்க ஒழுங்காக சொல்லுடா அப்படின்னு சொல்லி லூஃபி கேட்கும்போது, அந்த கோபியை பார்த்தீங்கன்னா நான் மெரன் பேஸில் மக்களுக்கு சேவை பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லும்போது, ஓ குட் நல்ல ஆசையாக தான் இருக்குது, கண்டிப்பாக உன்னால் நல்ல மெரன் பேஸில் வீரனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பாராட்ட ஆரம்பிப்பான். அதனால் சரி ஓகே அந்த மெரன் பேஸ் வந்தோடனே என்ன எழுப்பிவிடு, அதுதான் உன் ட்ரீம்னா அதை நீ கண்டிப்பாக விட்டுறக்கூடாது கோபி அப்படின்னு
அப்படி சொல்லிட்டு இவனா அங்கே அப்படியே படுத்து தூங்குறான். மரன் பேச வந்தோடனே எழுப்பி விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவிக்கு அப்போ தான் ஒரு மோட்டிவேஷனே வருது. இத்தனை நாள் நம்ம தண்டை சோற ஆழ்விட்டா கூட இருந்ததுக்காக இதுக்கப்புறம் நம்ம அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே ஒரு தீ போ குழம்பு பொங்கி எழுது. அப்படியே ஒரு கடல் ஓரத்தில் ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா போட்டில் தனியாக வந்துருக்கா, காப்பாற்றுங்க என்னை பைரட்ஸ்லாம் தாக்கி என்கிட்ட இருந்த பொருளை எடுத்துட்டாங்க, நான் இப்போதைக்கு இந்த பொட்டியோட தான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்த சில பேரும் அவங்களும் பைரட் தான், அவங்களோட ஃப்ளாகை பார்த்தோன்னு இந்த பொண்ணு பைக்காப்பட ஆரம்பிக்கிறா. அந்த பொட்டியை இவங்களும் ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ப்ளீஸ் என்கிட்ட இருக்கிறது இதுதான், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது உன்னை காப்பாற்றினதுக்கு எங்களுக்கு வேணும் தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு நேக்க அவங்க போட்டில் ஏறி அந்த போட்டையை ஆட்டையை போட்டு வரட்டா மாமே டூர் அப்படின்னு கிளம்பி போயிடுறான். அப்போ அவன் பக்கி பசங்க போட்டை ஏமாந்துட்டு அந்த இடத்துல நின்றுட்டுறாங்க. இந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்க அந்த ஷெல்டோனுக்கு போய் அந்த மேப்பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மேப்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா, பிளான் போட்டுட்டு இருக்கா. லூஃபியும் கரெக்டாக அந்த மெரின் பேஸுக்கு வரான். வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அங்கே வெளியே வாண்டட் போஸ்ட் ஏக்கச்சக்கமாக இருக்கு. அந்த வாண்டட் போஸ்ட்ல அல்விடா அதாவது ஏகப்பட்ட பைரட்ஸ்களோட போட்டோக்கள் இருக்கு. இந்த வாண்டட் போஸ்ட்ல என் போட்டோ ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே மெரின் பேஸ்கோட முக்கியமான இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதே ஹோட்டலில் ஜோரோவும் வரான். அவன் வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க மூட்டையில் ஒருத்தவனை கட்டி போட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பான் சாவடிச்சு. அங்கே அவனை வச்சுட்டு என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் சரக்கு வேணும், அவன் இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போதே அவங்களுக்கு புரியுது ஓகே இவன் மிகப்பெரிய ஆள் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒருத்த பார்த்தீங்கன்னா இவன் வந்தோடனே அங்கேருந்து நேக்கா கலாண்டு போகிறான். அந்த நேம்ன்ற ஒரு பொண்ணு இருக்குல்ல அதாவது போட் ஆட்டை போட்டிருந்தால அவனை வந்து ஒரு டாலாக இருக்க பையன் ஒருத்தன் அப்ரோச் பண்ணுறான். நீ ரொம்ப ஹைட்டாக இருக்க கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொட்டை பின்னாடியே போய் அந்த சொட்டையோட யூனிஃபார்ம் ஆட்டை போட்டு அந்த சொட்டையை அடிச்சு அங்கேயே போட்டுடுறான். அதனால் இவ்வளோ இப்போதைக்கு மெரைன் பேஸ்க்குள்ள அசால்ட்டாக நுழையில ஏன்னா அவங்களோட யூனிஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோரோ கிட்ட ஒரு சின்ன பொண்ணு ரைஸ் பாலையும் ஒரு சின்ன சாக்லேட்டையும் கொண்டு வந்து கொடுப்பான் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அதை திருப்பிட்டு போகும்போது பின்னாடி ஒரு பைத்தியக்கார செம்பட்ட முடி தலையை வந்துடுவான். அவன் பார்த்தீங்கன்னா இடிச்சு விட்டோன்னு கண் என்ன பொட்ட நீதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி முச்சின்னு திட்ட ஆரம்பிப்பான். திட்டினதை பார்த்து கடுப்பான சோரவும் கீழே இருக்க ரைஸ் பாலையும் அந்த சாக்லேட்டையும் சாப்பிட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் ஒன்று சாப்பிட சொல்லுவான். சாப்பிட முடியாது என்ன நினச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுகிட்ட சாரி கேளுடா அப்படின்னு சோர சொல்லுவான். நான் யாருன்னு தெரியுமா, என்னோட பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ போல ஓகேயான ஒரு டைலாக்கை பேசிகிட்டு இருப்பான். நீ யார வேணா இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கரமாக ஃபைட் நடக்குது. அவனும் வாழை எடுத்து நிற்க ஆரம்பிச்சிடான். வாழை எடுத்துட்டல இதுக்கப்புறம் நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோரவும் அவனோட வாழை எடுக்காமலே அந்த இடத்துல பயங்கரமாக சண்டை போடுவான். இந்த சண்டையை லூஃபியும் ஒரு பக்கம் பார்த்து வியந்துட்டு இருப்பான். என்ன இவன் ரெண்டு வாள் ரெண்டு கையில் பிடிப்பான், இன்னொரு வாள் எந்த கையில் பிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் டவுட்டாக இருக்கும். ஆனால் வாளியே எடுக்காமல் அங்கே இருக்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவான். அந்த செம்பட்ட முடி தலையினும் போட்டு அட்டி அட்டி அடிச்சுட்டு அவனை சரண்டர் ஆகிற அளவுக்கு அடிச்சிருவான். அடிச்சவனே கொல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு கொன்றாத எங்கள் அப்பா நீ என்ன கேட்டாலும் தருவார் அப்படின்னு சொல்லும்போது பணம் தருவாரா அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆக்ஸ் அண்ட் மோர்கன் தான் எங்கள் அப்பா இந்த தளத்தோட தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கூப்பிட்டுப்பாங்க. அவர்கிட்ட கூப்பிட்டு போனோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் தருவீங்கன்னு உங்கள் பையன் சொன்னான், பணத்தை கொடுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ ஏகப்பட்ட மெரன்ஸாக அடிச்சிருக்க அதாவது 4 மெரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்க அதுக்காக தண்டனையாக நீ 7 நாள் வெளியே தொங்கணும், அதுக்கு முன்னாடி எனக்கு உன்னோட தைரியம் பிடிச்சிருக்கு உன்னோட சண்டை பிடிச்சிருக்கு அதனால் நீ எங்கள் மெரின் பேஸில் வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி இவனும் அப்ரோச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இல்லை எனக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது அதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்க நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட்ட சொல்ல இல்லை அப்போனா நீ எந்த மெரின் பேஸ்லையும் பணம் வாங்க முடியாது 7 நாள் வெளியே தூங்குறியா இந்த தண்டனை ஏற்றுக்கியா அப்படின்னு கேட்கும்போது நான் வெளியே தூங்குறேன் அப்படின்னு சொல்லி விட்டு நான் கொஞ்ச நாளும் தூங்கிக்கிறேன் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக அந்த தண்டனையை ஏற்றுமான். அதனால் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா சோரவை கொண்டு போய் அவங்களோட மெரின் பேஸோட பயிற்சி எடுக்கிற தளத்தில் ஒரு குச்சி மூலமா கை காலை கட்டி விட்டு சோறு தண்ணி இல்லாமல் தொங்க விட்டுருவாங்க. இந்த சண்டையை பார்த்த கோபியும் கெட்ட பைரட் நல்ல பைரட் இருக்க மாதிரியே மெரேன்லேயும் நல்ல மெரேன் கெட்ட மெரேனும் இருக்காங்க போல அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுத்திட்டு இருக்கும்போது நீ கவலைப்படாத கோபி கண்டிப்பாக நீ நல்ல ஒரு மெரேனாக தான் வருவே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மோட்டிவேஷனாக பேசிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் சரி நீ மோட்டை ரெடி பண்ணி வை நான் மேப்போட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சம்பட்ட முடி தலை இருக்கான்ல அவங்க அப்பாவெல்லாம் உன்னை கட்டி போட வச்சிருக்காங்கல்ல எங்கள் அப்பா உன்னை இந்த தண்டனை முடிஞ்சவனே ஃப்ரீயாக விட்டுருவாருன்னு நினச்சியாடா உன்னை கதை முடிக்க விடமாட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட சவால் விட்டுட்டு இருக்க இவன் உருமதான் ஆரம்பிப்பான். அதுக்கே பயப்புள்ள பயந்து ஒரு மாதிரி பம்பி பின்னாடி போக ஆரம்பிச்சுருவான். அதனால் பார்த்தீங்கன்னா டே இவனெல்லாம் விட்றாதீங்களா இவனை வச்சு செஞ்சிடணுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்படி கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பேஸ்மெண்ட் வழியாக லூஃபி மேலே வரான். மேலே வந்தவொடனே நம்ம ஜோரோவை கட்டி வச்சுக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறான். என்ன உன கைது பண்ணிட்டாங்களா பயங்கரமாக சண்டை போட்ட பண்ணி அந்த பாரில் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பாராட்ட ஆரம்பிப்பான். நீ வண்டியா சரி போய் தொலை அப்படின்னு சொல்லி ஜோரோ சொல்லும் போது சரி எதுக்கு உன்னை கைது பண்ணாங்கன்னு கேட்கும்போது இல்லை தப்பாக சொல்கிறேன் அங்கே கைது பண்ணல ஆனால் சரண்டரானே அப்போ அதுக்கு எதனாச்சும் ரீசன் இருக்கும் சரி நீ என் குரூ மெம்பரில் சேர்ந்துரு அப்படின்னு சொல்லும்போது ஓ கூடக்கூடிய சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். நீ யாரு கேட்கும்போது நான் பைரட்டுகளின் ராஜா என்னோட பேர் ஜோரோ பைரட் ஹண்டர் அப்படின்னு சொல்லும்போது ஓகே நீ எதுக்கு இங்கேயே தொங்கிட்டு இருக்க இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு கயிறை ஓப்பன் பண்ணி விடும்போது நீ கயிறை ஓப்பன் பண்ணி விட்டாலும் நான் குரூவில் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். நீ தான் ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு சொல்லியே அதனால உனக்கு எதனாச்சும் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஓப்பன் பண்ணி விடுறேன்னு சொல்லி ஓப்பன் பண்ணிடுவான். ஒரே ஒரு உதவி பண்ணு நான் இங்கேருந்து போனோடனே இந்த டோரை மட்டும் க்ளோஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட் வழியாக ரிட்டர்ன் போக ஆரம்பிச்சிருவான். ஜோரோவும் அதை க்ளோஸ் பண்ணிட்டு இவனோட வாழை அந்த செம்பட்ட முடி தலையை தானே வச்சிருக்கான் அந்த வாழை வாங்குறதுக்காக போயிடுவான். அதே சமயம் இந்த நைம்ன்ற பொண்ணு பார்த்தீங்கன்னா இவங்களை மெரின் பேஸ்லேயே ஒரு வீரனை அடிச்சு
அவனோட யூனிஃபார்ம் போட்டு மேப்லாம் தேடிட்டு இருப்பான். அதாவது கிராண்ட் லைனுக்கு போகிறதுக்கான மேப். அங்கே இருக்க பொண்ணு, நீ புதுசாக இருக்கியா யாருமா அப்படின்னு சொல்லி உன்ட்ட சந்தேகப்படும் போது என்ன ஆக்சிடென்ட் தான் அனுப்பினாரு அப்படின்னு சொல்லி சமாளிப்பான். அதுக்குள்ளே அந்த யூனிஃபார்ம் பிரிண்ட சொட்டத்தலையும் வந்துருவான். அதனால் அந்த இடத்துலையும் அவங்க ரெண்டு பேட்டி போட்டு பொல பொலன்னு பொழந்து மயக்கம் போட வச்சிருவான். அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல லூஃபியும் வர இந்த பொண்ணு மலையை அவனும் போய் மறைய ஆரம்பிப்பாங்க. அதே சமயம் ரெண்டு பேரும் நேருக்கு நேராக மீட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன் அத்துமீறி மரண் பேசல நுழைஞ்சதுக்காக அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உன்னை நீயே அரெஸ்ட் பண்ணிக்கோ, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டுமா, நீ அந்த யூனிஃபார்ம் திருடிட்டு கிராண்ட் லைனுக்கு போகிறக்கான மேப்பு என்னோட மேப்பை நீ தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் அந்த கிராண்ட் லைன் மேப்பை எடுக்க ஆரம்பிக்கிறான். நீனும் அதுக்கு தான் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் முன்னாடி போகும்போது ஏகப்பட்ட வீரர்கள்லாம் வருவாங்க. பதுங்கி பதுங்கி போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ஆக்சனோட ஆஃபீஸ் இருக்குல்ல அந்த ரூமில் தான் மேப் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த வீரர்கள் சொல்லியிருப்பாங்க. அதனால் அந்த ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போதே கரெக்டாக நீ யாரு அப்படின்னு கேட்டுட்ருப்பான். நானா, நான் ஒரு திருடி அப்படின்னு சொல்லி கரெக்டாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி போகிற வெளியில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்டே முன்னாடி வந்துடும். ஆமாம், நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது, நான் இப்போ 77 பிரிவுலேருந்து இங்கே மாறி வந்திருக்கேன், உங்கள்கிட்ட வேலை செய்கிறதுக்காக நான் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே கண்டிப்பாக நான் உன்னை ஏற்றுக்கிறேன், நல்லா செயல்படு அப்படின்னு சொல்லி அந்த ஆக்சிடென்ட்னு சொல்லிடுவான். அப்படியே இந்த செம்பட்டு முடித்தாலே பார்த்தீங்கன்னா அம்மனமா நம்ம ஜோரோட கத்தியை வச்சு ட்ரைனிங் எடுத்துட்டுருவான். அந்த இடத்துல ஜோரை வந்து நீ ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி மறக்க வேண்டியதை மட்டும் மறைச்சிருவான். நீ என்ன இப்போ என்ன கொல்ல போறியா அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு சாவோட பயங்கரமாக ஒன்று காமிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்டைலிஷான செம்பட்டை முடிய பார்த்தீங்கன்னா அறக்குறையாக கட் பண்ணி விட்டுருவான். அது மட்டும் இல்லாமல் அவனோட வாலியும் அங்கேருந்து வாங்கிட்டு போயிடுவான். ஆக்சிடென்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆல் த பெஸ்ட், இவனை பத்திரமா கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு லூஃபியை கூட்டு போக சொல்லிடுவாங்க. ஆமாம், இவன் ஒஸ்ட்லேயும் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து லூஃபியும் கொஞ்சம் உளர ட்ரை பண்ணுவான். இருந்தாலும் அவனை சமாளித்து எப்படியோ ஆக்சிடென்டோட ஆஃபீஸ்க்கு போக ஆரம்பிப்பாங்க. சரி ஓகே, அந்த ரூமுக்கு போகிறதுக்கான வழியை மட்டும்தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்டோட கீயாக ஆட்டே போட்டுட்டா. எப்படி அப்படின்னு கேட்கும்போது, பேசிக்காகவே நான் ஒரு த்ரீடியரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்சிடென்டோட ஆஃபீஸ் ரூமுக்கு போவாங்க. அங்கே ரூமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நீ நல்லா த்ரீடியாக இருக்க, என் கூட வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அது கனவுல கூட நடக்காது, நான் என்றைக்குமே தனிச்சியாக தான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிடென்டோட ஆஃபீஸை கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே உள்ளே போனால் அவனோட ஸ்டாச்சுவையும் அவன் பயங்கரமாக வர்ணிச்சு வச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு தன்னைத்தானே அவர் ரொம்ப பாராட்டிப்பார், பெருமைப்படுவார் போலையே அப்படின்னு சொல்லி ரூஃபி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஒரு ஆக்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சுலேருந்து அசைப்பான். அப்படி அசைக்கும் போது பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்கிட்ட ஒரு சின்ன டோர் மாரி ஓப்பன் ஆகுது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கர் இருக்குது, அதுதான் அந்த கிராண்ட் மேப் இருக்கிறதுக்கான லாக்கர் அப்படின்னு தெரிய வருது. ஓகே இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண இந்த பொண்ணு நயும் ட்ரை பண்ணுறா. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் அடிபட்டுட்டு இருந்தாங்களே சில மேரன்ஸ், அவங்களை போய் பார்த்துருவோம் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இதே மாதிரி ரோ ரெட் கலர் முடி வச்சிருக்க ஒரு பொண்ணு நம்மளோட யூனிஃபார்ம் ஆட்டே போட்டுட்டு கிராண்ட் லைன் மேப் ஆட்டே போகிறதுக்காக உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே போயிருக்காரு சார் அப்படின்னு சொல்லும்போது எமர்ஜென்சி அலாரத்தை நம்ம ஆக்சிடென்ட் ஆட் பண்ணி வச்சிருவோம். அதனால் சில வீரர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. ஆக்சிடென்ட்டே நேராக அவனோட ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து தேட ஆரம்பிப்பான். அதனால் ஓப்பன் பண்ண முடியாதங்காட்டியும் அந்த இடத்தையே பிச்சுக்கிட்டு பறந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூஃபி சொல்கிறான். இது என்ன காமெடி பண்ணுறியா அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் அவன் பண்ணுறதை பார்த்தோன்னே இவன் ஆச்சரியப்பட்டுருவான். அவன் கூட ஹெல்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்லேருந்து அந்த லாக்கரை பிச்சுக்கிட்டு கீழே விழுவாங்க. நல்லவேளை லூஃபி முன்னாடி விழுந்தங்காட்டியும் அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆயிருக்காது. கீழே மெரன் பேஸோட வீரர்களும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரையுமே போட்டு பொல பொலன்னு பொழக்க ஆரம்பிக்கிறாங்க. லூஃபி அவனோட ஸ்டிக் பவர் வச்சு பொழக்க ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு அவள்கிட்ட ஒரு ஸ்டிக் இருக்கு, அதை வச்சு பொழக்க ஆரம்பிக்கிறான். அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு சோரவும் இங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவான். இருந்தாலும் தனக்கு ஹெல்ப் பண்ணவனே ஆபத்தில் விட்டுக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தினால மறுபடியும் வந்து அந்த வீரர்களையும் சோரவும் சேர்ந்து பொழக்க ஆரம்பிக்கிறான். அங்கே இருக்க எந்த வீரராலையும் இவங்க மூணு பேரை பிடிக்கவே முடியல, ஏன்னா அந்த அளவு அருமையாக சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஆக்சிடென்டே நேரடியாக காலத்தில் குதிக்கிறான். அப்படி குதிக்கும் போது பார்த்தீங்கன்னா லூஃபியும் சோரவும் சேர்ந்து இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஹேண்டு மட்டும் ஆக்சனால் ஆனது இல்லை, இவனோட உடம்புல இருக்க எல்லா பாட்டுமே ஒரு வெப்பனால் ஆனது தான் அப்படின்றது சோரவுக்கு தெரிய வருது. அதனால் இவனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பார்ட்னர் போட்டு நம்ம ஆக்சிடென்ட்டை பொல பொலன்னு பொழக்கிறாங்க. லூஃபியாக அவனால் எதுவுமே பண்ண முடியல. இருந்தாலுமே ரெண்டு பேரும் பிளான் போட்டு அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, நான் மேலே அடிக்கிறேன் நீ அவனை கீழே அடி, அவனை டைவர்ட் பண்ணி பொழந்துடலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோரோ இதில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தில் கத்தியை வச்சு லூஃபியை முன்னாடி வராதுன்றான். அதனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லூஃபியும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி சண்டை போட்டுருப்பான். சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது கத்தியை எப்படி பிடிப்பான்ற ஒரு டவுட் இருக்கும்ல லூஃபிக்கு, அந்த கத்தியை பிடிக்கிறதுக்கான டெக்னிக்கை இப்போ காமிப்பான். இந்த மூணாவது கத்தியை எப்போ பிடிப்பேன்னு எனக்கு யோசனையாகவே இருந்துச்சு, இந்த கத்தியை இங்கே தான் பிடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டுருப்பான். அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா தன்னோட வாழை தன்னோட வாயில் கவி அந்த இடத்துல ஆக்சிடென்ட்டையே ஒரு பொல பொழப்பான் பாருங்கள். அந்த அடியை ஆக்சிடென்டால் அடியே தாங்க முடியாது, ஒரு 50 மீட்டர் பக்கம் பறந்து போய் விழுவான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டு அவனை போட்டு பொல பொலன் பொழந்து விட அந்த இடத்துல ஆக்சிடென்ட்டும் தோல்வியை ஒத்துப்பான். நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபியும் காம் காம் காமே அப்படின்னு சொல்லிட்டு அவனை மயக்கம் போட வச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இந்த லாக்கரை தூக்கிட்டு போக ஒரு கயிறு வேணும் அப்படின்னு சொல்லி நைன் சொல்ல, அந்த இடத்துல சோரோ இருக்கிறது அவனுக்கு தெரியாது. தன்னோட பழத்தின் மூலியமாக அந்த லாக்கரை அசால்ட்டாக தூக்கிட்டு போய் அவங்களோட போட்டில் வைக்கிறான். சரி ஓகே இங்கேருந்து கிளம்பி போகணும், மெரெயினில் நிறைய பேர் துரத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னோட நண்பன் வரணும் அப்படின்னு சொல்லி லூஃபி சொல்கிறான்.
என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, பின்னாடி மரைன்லாம் வந்துட்டுருக்காங்கன்னு இல்லை, ஆல்ரெடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பட்ட முடித்தானே ஒரு கண்ணோட வந்து நின்றுட்டு இருப்பான். இவனை பார்த்து இவங்களாம் சிரிச்சுட்டு இருக்க, பின்னாடியே கோபி வந்து இந்த சம்பட்ட முடித்தானே ஒரு அடி அடிச்சு மயக்கம் போட வச்சு இந்த இடத்துல லூஃபியும் சோரோ மயம் மூணு பேரையும் தப்பிக்க வைக்கிறான். சரி ஓகே கோபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டாட்டா சொல்கிறான். அப்போ நீ எங்கள் கூட வரலையா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே வரதுக்கு முன்னாடி எனக்கு வேறு யோசனை இல்லை, இப்போ தான் நீ தான் சொன்னது தான் எனக்கு இப்போ ஒரு எய்மாக இருக்குது, நான் மரைனில் ஒரு மக்களுக்கு உதவ ஒரு முக்கியமான வீரனாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இதுதான் யோசனை, சந்தோஷமாக இருக்கு கோபி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாய் பாய் கோபி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு மிகப்பெரிய கப்பலை காமிக்கிறாங்க. இந்த கப்பல் வேறு யாரோடதும் இல்லை, மெரைன்லேயே முக்கியமான தலைவர் கார்ப், அதாவது ஸ்டார்டிங்கில் பைரட்டிகளின் ராஜாவை போட்டு தள்ளினார்ல தண்டனையை கொடுத்து அவர் தான் இவர். இவருக்கு கால் போகுது ஆக்சிடென்ட் கிட்டேருந்து. இதேமாரி மெரைன் பேஸுக்கு வந்து கிராண்ட் லைனோட மேப்பை சில பைரட் ஆட்டையை போட்டு போயிட்டாங்க, அவனோட பேர் லூஃபி அப்படின்னு சொன்னோடனே, ஆல்ரெடி புரோக் ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு ஹாலை அழிக்கிறதுக்காக இவங்க போயிட்டுருக்காங்க. உடனே பிளானை சேஞ்ச் பண்ணி உடனே மெரைன் பேஸுக்கு வண்டியை திருப்பிடா, ரொம்பவே முக்கியமான ஒன்று அவங்க எடுத்துட்டாங்க, அவங்களை எப்படியாச்சும் தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனே களத்தில் நேரடியாக குதிக்கிறான். இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ப் சொல்கிறான். இவங்க நம்ம லூஃபி இருக்காங்கல்ல, அவன் அந்த மேப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு டீம் அந்த மேப்பை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அந்த டீம்லேருந்து ஒருத்தவன், இதேமாதிரி நமக்கு முன்னாடி இன்னொரு க்ரூ அந்த மேப்பை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அவன் பேர் லூஃபி, அவங்க ஆல்ரெடி ரொம்ப நாளாக பிளான் போட்டுட்ருக்கணும் இதை எடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லும்போது ஒரு சோக்கரால் காமிக்கிறான். அவன் பேர் தான் பகி. இவனும் வாண்டட் போஸ்ட்டில் முக்கியமான பைரட் தான். இவன் பார்த்தீங்கன்னா அந்த கிராண்ட் லைனோட மேப் எடுத்து அந்த ஒன் பீஸ் அட்டஞ்சு இவனும் இந்த பைரட்டுகளின் ராஜாவாகணும் அப்படின்னு சொல்லி தான் முடிவெடுக்கிறான். அதனால் என் மேப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இதோட ஃபஸ்ட் எபிசோட முடிவு வருது. செகண்ட் எபிசோடில் ஒன் பீஸை தேடி என்னென்ன பிரச்சனையை சமாளிக்கிறான், அதுக்கப்புறம் என்னென்னாச்சு அப்படின்றது தான் செகண்ட் எபிசோடோட இருக்கும். இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.